திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த கோடியூர் பகுதியில் வசித்து வந்தவர் கற்பகம். இவருக்கு சுபிக்ஷா என்ற மகள் உண்டு. இவரது கணவர் குகநாதன் பல்வேறு தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியதாக தெரிகிறது. எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்த குகநாதன் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வந்துள்ளார். தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தொடர்ந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான குகநாதன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஜோலார்பேட்டை அருகே ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆனால் தொடர்ந்து குகநாதனின் மனைவி கற்பகத்தையும் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தொந்தரவு செய்ததால் சொந்த வீட்டிலிருந்து கோடியூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு வாடகைக்கு சென்ற கற்பகம் மற்றும் அவரது மகள் சுபிக்ஷா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். கடன் கேட்டு வந்த நபர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தாயும் மகளும் விபரீத முடிவெடுத்ததாக தெரிகிறது.